அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர். இனியவ இன்று நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பெண்கள் வந்து உடல் எடையினால் நிறைய பிரச்சனையை அனுபவிக்கிறாங்கன்னு இருந்தாலும் முக்கியமான ஒரு விஷயம் மூட்டு வலிகள். இந்த உடல் எடைக்கும் மூட்டு வலிக்கும் என்ன சம்மந்தம்? இடுப்பு வலி, மூட்டு வலி, முழங்கால் மூட்டு வலி, ப்ளஸ் இந்த உடல் எடை, இதுக்கான ரிலேஷன்ஷிப் என்ன? உடல் எடை கூடுறதுனால எந்த அளவுக்கு மூட்டுக்கள் பாதிப்புக்கு உள்ளாகுது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ஜாயின்ஸோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வந்து ஹிப் ஜாயிண்ட்டும் நம்மளுடைய முழங்கால் மூட்டும், இடுப்பு எலும்பும் முழங்கால் மூட்டும் நம்ம உடம்போடைய மொத்த எடையையும் தாங்கக்கூடிய தன்மையுடைய ஜாயிண்ட்டாக இருக்குது. ஒன்றுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடல் எடை கூடும் பொழுது நீங்கள் அசைகிறது, நடக்கிறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, இது எல்லாத்துக்கும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணக்கூடியதும் இந்த ஜாயின்ஸ் தான். ஸோ ஒன்று, உங்கள் உடல் எடையை தாங்குது. ரெண்டாவது, உங்களுக்கு மொபிலிட்டிக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. இது ரெண்டு தான் மூட்டுகளோட வேலை. இப்போது நம்ம உடல் எடை கூடுறோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நார்மலாக நினச்சிட்ருக்கீங்க, டாக்டர் நான் வந்து 50 கிலோ தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, நீங்கள் மூட்டுகளுக்கு நார்மலாக நடக்கும் பொழுது கொடுக்கக்கூடிய அழுத்தம் வந்து 3 மடங்கு இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 50 கிலோ இருக்கீங்கன்னா, நார்மலாக நீங்கள் நடக்கும் பொழுது 150 கிலோ வெயிட்டை வந்து உங்கள் மூட்டு வந்து தாங்குற மாதிரி அர்த்தம். ஸோ 3 மடங்கு வந்து நீங்கள் அழுத்தத்தை கொடுக்குறீங்க. அதே மாதிரி ஒரு மாடிப்படி ஏறுறோம், இறங்குறோம், ஒரு வேலை செய்கிறோம் அப்படிங்கும் பொழுது நீங்கள் வந்து 6 மடங்கு வந்து அழுத்தத்தை அதிகரிக்கிறீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் 50 கிலோ இருக்கீங்கன்னா, 300 கிலோ வந்து அழுத்தம் வந்து உங்கள் மூட்டுகளுக்கு போகுது. இதுதான் இன்றைக்கி நம்ம வந்து உடல் எடைக்கும் ஜாயின்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். நம்ம பரம்பரை காரணமாக காட்டி, நம்ம லைஃப் ஸ்டைலை காரணமாக காட்டி, நம்மளுடைய ஹார்மோனல் இம்பேலன்ஸை காரணமாக காட்டி, நம்மளுடைய உணவு பழக்கங்களை காரணமாக காட்டி நம்ம உடல் எடை அதிகரிச்சுக்கிட்டே போகிறோம். இந்த மாதிரி உடல் எடை அதிகரிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரே 1 கிலோ கூடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து 50 கிலோ தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், ஒரே 1 கிலோ எக்ஸசிவாக 51 கிலோ நீங்கள் கூடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தம் வந்து 4 கிலோ எக்ஸ்ட்ராவாக உங்கள் மூட்டுக்கு கொடுக்குறீங்க. அப்போது நார்மலாக நான் திருமணத்துக்கு முன்னாடி டாக்டர் ஒரு 50 கிலோ தான் டாக்டர் இருந்தேன், திருமணம் ஆனதுக்கு பிறகு நான் இன்றைக்கி வந்து ஒரு 60-62 கிலோ வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட உங்கள் மூட்டுக்கு நீங்கள் வந்து 40 கிலோ எக்ஸ்ட்ரா அழுத்தம், ப்ரெஷர் கொடுக்குறீங்க. அப்போ உங்கள் மூட்டலுடைய தேய்மானம் எவ்வளோ வேகமாக இருக்கும், அதில் ஏற்படக்கூடிய வலிகள் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ உராய்வுகள் அதில் உருவாகுது, எவ்வளோ கால்சியம் வீணாக போகுது, அந்த மூட்டுக்களில் இருக்கக்கூடிய சவ்வுகள் எவ்வளோ சீக்கிரம் நஞ்சு போயிடும், இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். 1 கிலோ கூடனா என்ன டாக்டர் தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மூட்டுக்களுக்கு 4 கிலோ அழுத்தம் கொடுக்குறீங்கிறத மறந்துடக்கூடாது. இதே இடுப்பெலும்புக்கு பார்த்தீங்கன்னா, 6 கிலோ நீங்கள் அழுத்தம் கொடுக்குறதா அர்த்தம். நார்மலாக இடுப்பெலும்புக்கு 1 கிலோ நீங்கள் கூடுற பொழுது 6 கிலோ வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து ப்ரெஷர் கொடுக்குறீங்க ஹிப் போனில். அதனால தான் லேடிஸ்க்கு சீக்கிரம் வந்து இடுப்பு எலும்பு வலிகள் வந்து அதிகமாகிறதுக்கான காரணம். அப்போ இந்த உடல் எடை இவ்வளோ தூரம் நம்மளை பாதிக்குது அப்படிங்கிறதே வந்து பெரிய விஷயம். அப்போது இந்த ஜாயின்ஸில் நம்ம பாடி வெயிட் கூடும் பொழுது எப்படி இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், எல்லாருக்கும் அதுதானே கேள்வி. ஸோ இது வந்து ஒரு யங் ஏஜ் பிள்ளைங்க இன்றைக்கி வந்து நார்மலாக வந்து ஒரு 18 வயசில் இருந்தே மூட்டு வலிக்குது, இடுப்பு வலிக்குது, மூட்டு வலிக்குதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஸோ ஒரு 40 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி மூட்டுக்கள் வலி வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு வந்து வியர் அண்ட் டியர் தான். அந்த இடத்துல வந்து எந்த விதமான ஜாயிண்ட்டு தேய்மானம் இருக்காது, எந்த விதமான ஜாயிண்ட்டு வந்து அந்த இடத்துல வீணாக போயிருக்காது, அதில் வந்து ஜாயின்ஸ் வந்து நல்லாயிருக்கும், மூட்டுக்கள் வந்து நல்லாயிருக்கும். அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீ ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு கூடவே டயட் அண்ட் எக்ஸசைசஸை நல்லா ஃபாலோ பண்ணணும்.
அவங்க வந்து நல்லா டயட் பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், வாக்கிங் போகலாம், ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கலாம், சைக்கிளிங் பண்ணலாம், எல்லாமே பண்ணி வெயிட்டை குறைக்கலாம். யார் யங்ஸ்டர்ஸ் வெயிட் போட்டதுனால மூட்டு வலி வந்துச்சுன்னா அவங்க எல்லா விதமான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் பண்ணி டயட்டும் பண்ணலாம். இதே எல்டர்லி பீப்புள்ஸ், ஏஜ்டு பீப்புள்ஸ் வந்து வயதானவர்கள் மூட்டு வலி வந்திருக்கு, உடல் எடை கூடியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஜாயிண்ட் பெயினுக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு சொன்னால் அவங்களால முடியாது. என்ன காரணம்னா அவங்க மூட்டு வந்து நல்ல கண்டிஷனில் இருக்காது, நரம்பு வீக்காக இருக்கும், எலும்பு தேய்மானங்கள் இருக்கும், ஜவ்வுகள் வந்து தேஞ்சு போயிருக்கும், உள்ளே இருக்கக்கூடிய அந்த லூப்ரிகேட்டிங் லிக்விட், சைனோவியல் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவோம், என்ன மாதிரி பிசுபிசுப்பு தன்மை உள்ள ஒரு லிக்விட் இருக்கும், அந்த லிக்விட் தான் ஜாயின்ஸ் வந்து ரெண்டு எலும்பு உராய்ப்பை வந்து தடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். ஸோ அந்த உராய்வை வந்து தடுக்கக்கூடிய அந்த லிக்விடும் ஏஜ்டு பீப்புள்ஸ்க்கு ரொம்ப கம்மியாயிடும். ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாக்கிங் போங்க, அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னா அவங்களால முடியாது. அப்படி பண்ணாங்கனாலும் எக்ஸ்ட்ரா வீக்கமாயிடும், ரொம்ப வலிக்கும், அவங்களால டாலரேட் பண்ண முடியாது. அப்போ அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ட்ரெய்னரோட நல்லா அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக ஜாயிண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுற எக்ஸசைசஸ் மட்டும் சொல்லித்தரணும். கூட வந்து சில மருந்துகள் உள்ளுக்கு கொடுத்து, சித்த மருத்துவத்தில் சில எண்ணெய் வகைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் கொடுத்து அந்த ஜாயிண்டோடைய வீக்கத்தை கம்மி பண்ணி உள்ளுக்குள்ளே இருக்க அந்த பிசுபிசுப்பு தன்மையை இன்க்ரீஸ் பண்ணும். அந்த மாதிரி பண்ணும் பொழுது வெயிட்டையும் குறைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூட்டு தேய்மானம் குறையும். நீங்கள் ஒரே 1 கிலோ இழைச்சிங்கன்னா போதும், உங்கள் மூட்டு வலியில் 4 கிலோ அழுத்தத்தை நீங்கள் குறைக்கிறீங்க, உங்கள் இடுப்பு எலும்பில் 6 கிலோ அழுத்தத்தை நீங்கள் குறைக்கிறீங்க, 1 கிலோ டிஃப்ரென்ஸ். ஸோ அதை மட்டும் பண்ணினாலே மூட்டு வலிகள், எலும்பு வலிகள், இடுப்பு வலிகள் இருக்கவங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ எடுத்த உடனே பெயின் கில்லர்ஸ் போகாமல், எடுத்த உடனே ஸ்டீராய்டல் மெடிசன்ஸ் எடுக்காமல், எடுத்த உடனே மூட்டுக்கு போய் ஒரு ஊசி போட்டுக்காமல், மூற்று மாற்று அறுவை சிகிச்சை உடனே நாடாமல், இந்த சின்ன விஷயம் வெயிட் லாஸ் எப்படி பண்ணுறது, எல்டர்லி பீப்புள்ஸாக இருந்தாலும் சரி, யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் வெயிட் லாஸ், ஒரு 1 கிலோ 2 கிலோ இழைக்கிறது எப்படிங்கிற முயற்சியை மட்டும் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்கள் ஜாயிண்ட் பெயினில் ஒரு மிராக்குலஸான ரிசல்ட்டை உங்களால் பார்க்க முடியும். இதற்கு சித்தர் பெருமக்கள் சொல்லியிருக்கக்கூடியது தீர்வு வந்து, காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா கோலூன்றி நடப்பவனும் மிடுக்காய் நடப்பானே, கூன் போட்டு கம்பு நட்டுட்டு போகிறவங்க கூட நிச்சயமாக வந்து நல்லா நிமிர்ந்து கம்பை தூக்கி வீசிட்டு போவாங்களாம். அந்தளவுக்கு உடலில் இருக்கக்கூடிய ஜாயின்ஸ் வலுப்பெறக்கூடியதாக இருக்கும். ஸோ காலையில் ஒரு இஞ்சி தட்டி போட்டு, சுடுதண்ணி போட்டு, கொஞ்சம் கருப்பட்டி போட்டு, ஒரு இஞ்சி டீ, காலை எந்திரிச்சோடனே வெறு வயிற்றில், அது வந்து உங்களுக்கு மத்தியானம் ஏற்படக்கூடிய பித்தத்தை வந்து சமநிலைப்படுத்தும். மத்தியானம் வந்து சுக்கு, சுக்கை வந்து தோல் சீவிட்டு நல்லா 1-2 இடிச்சிட்டு அதில் தண்ணி போட்டு கொதிக்க வச்சு கருப்பட்டி போட்டு சாப்பிட்ட பிறகு ஒரு சுக்கு டீ, அது சாயந்தரம் ஏற்படக்கூடிய கபத்தை வந்து தன்னிலைப்படுத்தும். அதே மாதிரி இரவில் வந்து சாப்பிட்ட பிறகு ஒரு டம்ளர் வெந்நீரில் 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் கடுக்காய் பொடி, இந்த கடுக்காய் பொடியை வந்து விதை நீக்கின கடுக்காய் பொடி சுத்தி பண்ணதாக இருக்கணும், அதை சேர்த்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி குடிச்சிருங்க. குடிச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் மலம் நல்லா கழியும், வாத நோய்கள் நல்லா குறையும், வாதம் இருக்காது. இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயமாக உங்கள் மூட்டு வலிகளும் சரியாயிடும், உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.